ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னையில் பம்மல், அதாவது பல்லாவரம் கிட்ட பம்மல் ஒரு இடம் இருக்குது, அங்கே மூங்கில் ஏரின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு திருநங்கையை வந்து கட்டி வச்சு அவங்கள வந்து கொடுமைப்படுத்திருக்காங்க. அதாவது கரண்ட்டு கம்பத்தில் ஊர் எல்லாருமே பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கட்டி வச்சு ஒரு விஷயத்துக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொடுமைப்படுத்திருக்காங்க, ட்ரெஸ் எல்லாம் அவுத்துட்டாங்க. ஸோ எப்படிலாம் பண்ணக்கூடாதோ அந்த மாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. அது பண்ணுறத அவங்க வீடியோ எடுத்துடுறாங்க. ஸோ சுற்றி மக்கள் அத்தனை பேர் இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்களே தவிர, அதாவது பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறாங்களே தவிர, ஏன் என்ன? ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கூட போய் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இல்லை இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்கவே இல்லை. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து பேசப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். சென்னையில் துறைப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு திருநங்கை ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து எங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னா அந்த பல்லாவரம் சைடில் பம்பல்னு ஒரு இடம் இருக்குது, அந்த சைடில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நைட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது ஒரு கும்பல் வந்து பார்த்திங்கன்னா மறைச்சி ஒரு, அதாவது ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆச்சு. அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னா குழந்தைங்களை கடத்திட்டு போய் அந்த பார்ட்ஸ்லாம் வந்து திருடி வைப்பாங்களா அந்த மாதிரி விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இருந்தவங்க அதாவது பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தாங்க, அப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ண மாதிரி இருந்தாங்க. ஸோ அதேமாரி தான் அந்த திருநங்கை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க, திருநங்கை நான் வந்து இந்த ஏரியாவில் தான் இருக்கேன், நான் சாப்பிட போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்தமாரி நான் கிடையாது, அதாவது அந்தமாரால் நான் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சொல்ல சொல்ல அவங்க சொல்கிறது காதில் கூட வாங்காமல் இவங்க நாலு பேர், அதாவது நாலு பேர் மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு கும்பல், ஸோ அந்த ஊர்லேருந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த திருநங்கையை கட்டி வச்சிடுறாங்க. அந்த கரண்ட்டு கம்பத்தில் கட்டுறாங்க, கட்டிட்டு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருநங்கையோட ஃபோனை எடுத்துடுறாரு, பிடிங்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வீடியோவை காட்டி இல்லை ஃபோட்டோவை காட்டின்னு தெரில. ஸோ அந்த பார்த்துட்டு ஸோ இது நீ தானே நீ தானே சொல்லி கேட்குறாங்க, டார்ச்சர் பண்ணிக்காங்க. அந்த பொண்ணு சொல்கிறாங்க, அந்த திருநங்கையை சொல்கிறாங்க, இல்லை அது நான் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே கூட அவங்க அதை ஒத்துக்கவே இல்லை, இல்லை நீ தான் நீ அவங்கள மாதிரி தான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த குழந்தைய கடந்த மாதிரி வீடியோ இருந்துச்சு பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக் வீடியோ. அதை வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்னு சொல்லிட்டாங்க, அதை வந்து ஒரு ஃபேக் வீடியோ யாரும் நம்ப தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அதை வந்து இவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, தெரிஞ்சிருந்தாலும் சரி தெரியாமல் இருந்தாலும் சரி அவங்க செஞ்ச தப்பு தான். ஏன்னா அவங்கள மாதிரி, அதாவது அந்த வீடியோவில் வந்த மாதிரி இந்த திருநங்கை இருந்ததுனால அவங்கள வந்து இந்தமாரி கட்டி வச்சு ரொம்பவுமே கொடூரப்படுத்திருக்காங்க. சொல்லப்போனால் அந்த ஏரியாவில் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ ட்ரெண்டுன்றதை தாண்டி அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வைரலானதே வந்து பார்த்திங்கன்னா ஸோ எப்படி இப்படி நம்ம யோசிக்கிறாங்க, அதாவது எப்படி இவங்களுக்குலாம் இந்த மாதிரி மனசு வருதுன்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் ஒரு மனசு ஜென்மம் தானே, நமக்கு ஒரு மனசு, அதாவது ஒரு ஆளாக இருக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம், எல்லாத்துக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்குது. அதெல்லாம் தாண்டி அந்த திருநங்கையோட ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா கலட்டிட்டு ஸோ எப்படிலாம் பண்ணக்கூடாது அந்தமாரிலாம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்க்கும் போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னா அந்த ஊருக்காரங்களே, அதாவது அந்த ஊரில் வந்து ஒரு சிலர், அதாவது அந்த பம்மல் சைட்லேயே மூங்கிலேரி இந்த சைடில் இருக்கிறவங்கலாம் ஒரு நாலு பேர் அரெஸ்ட் பண்ணிக்காங்க. ஸோ இவங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருநங்கையை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருக்காங்க, ஒரு ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு எதுக்கு அப்படி ஏன் அப்படி, ஆனால் அந்தளவுக்குலாம் ஒன்றும் பண்ண அவசியமே இல்லையே. தப்புன்னு தெரிஞ்சுன்னா போலீஸ் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு சொல்லலாம், ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணல எதுனா பண்ணலாமே. ஆனால் அவங்கள கட்டி வச்சு அரை நிர்வாணப்படுத்தி இந்தமாரி செய்கிறதுல என்ன உங்களுக்கு ஒரு ஒரு இது? ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டுனவங்கள வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தாங்களாம்மா. சரி, நினைக்கும் போது ரொம்ப கேவலமாக இருக்குது. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எது நடந்தாலும் சரி உடனே வீடியோ எடுத்து அது போர்ட்டல் என்னங்க இருக்குது அப்படி ஒரு விஷயம். இதை இந்தமாரி இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ செலிப்ரிட்டி வராங்களா போய் வீடியோ எடுங்க, அதெல்லாம் ஓகே தான் சரி. ஆனால் ஒரு ஒரு விஷயம் இந்தமாதிரி திருநங்கையை வந்து நிர்வாணப்படுத்திகிட்டு இருக்காங்க, அதுலேருந்து ஒருத்தர் போய் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து எடுத்துருக்கலாமே அப்படின்னு ஒரு விஷயம் அங்கே நடந்துச்சா நடக்கலையா எதுவுமே தெரியல. ஆனால் அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் பார்க்கும்போது ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் திருநங்கைகள்னு சொல்கிறத விட அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வீட்டை விட்டுட்டு வீட்டை விட்டு துரத்திருப்பாங்க, சரியா நீ வெளியே போ அப்படின்றமே சொல்லியிருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து எங்கேயோ ஒருத்தில் தங்கி அவங்க சொந்த ஊர் விட்டு வந்து சென்னையில் தங்கி அவங்க ஐடியில் தனியாக ஒரு வேலைக்குன்னு போய் அவங்களுக்குன்னு இடத்த உண்டாக்கிட்டு உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்கரேஜ் பண்ணலன்னா கூட போகிறல, அட்லீஸ்ட் இந்தமாரி விஷயங்கள், அதாவது அவங்கள வந்து தரக்குறவை பண்ணுறதோ பேசுகிறதோ இதெல்லாம் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க காலத்துக்கு எங்கே புரிய போகுது அப்படி தான் தோணுது. ஆனால் அதுலேயும் இன்னும் சொல்ல போனால் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்தமாரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்க்க தான் முடியுது. ஸோ இந்த வீடியோவில் அதாவது இவங்க ஒரு நாலு பேர் மட்டும் இல்லை ஒரு கும்பலை வந்து இந்தமாரி செஞ்சுருக்காங்களே திருநங்கையை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏஐ அதாவது அந்த டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபேக்கு, அந்த குழந்தை கடத்தின வீடியோ ஃபேக்கு, அது வந்து சொல்லிட்டாங்க. அதில் ஒன்றும் சொல்லப்போனால் அந்த பொண்ணு அந்த வீடியோவில் இருந்த மாதிரி தான் நீ இருக்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு இடத்துல வந்து நிற்க வச்சுருக்கீங்க. அந்த பொண்ணுக்கு அந்த திருநங்கைக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பார்த்துருந்தா கூட நமக்கே தெரியும்.
நமக்கே ஒரு ஒரு செகண்டை நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா நமக்கு எப்படி ஃபீல் ஆகுன்றது வேறு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எந்த ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ வருதுன்னா அதை யாரும் நம்ப வேணாம். ஏன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்காகவும் இருக்கலாம், எப்படி வேணால் இப்போலாம் மார்ஃபிங் ஏஐ நிறைய டெக்னாலஜி இருக்குது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கல, என்னோட முகத்தை தூக்கிட்டு வேற ஒருத்த முகத்தை வச்சு கூட உங்கள்கிட்ட பேசுகிறவங்க கூட காட்டலாம். ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இல்லை அது வேறு யாராவது பேசுனாங்க அது இவங்க தான் அவங்க தான் சொல்லி நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எந்த ஒரு வீடியோ வந்தாலும் சரி எடுத்தோடனே பிளைண்டை நம்பிடவே கூடாது. அது உண்மையாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் கிரியேட் பண்ணாங்களா, இல்லை அது ஒரு ஃபேக் வீடியோவா, இல்லை எப்பயோ ஒரு காலத்தில் ட்ரெண்டாக இருக்கும் ஆத்துட்டு இப்போ போட்டு வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம். ஆனால் இது எந்த ஒரு கோணத்துலையும் பார்க்காம அடிப்படையாக ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்காமல் இருக்கு செய்யும்போது தான் இந்தமாதிரி தப்புகள் நடக்குது. ஸோ தயவு செஞ்சு எந்த ஒரு சோசியல் மீடியாவில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் உடனே எடுத்து பிளைண்டாக நம்பிடாதீங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், இல்லையா மற்றவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், இல்லையா வேறு ஒரு இடத்துல போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்தமாரி பண்ணால் மட்டும்தான் நமக்கு எது உண்மையினே தெரியும். ஏன்னா இப்போ அந்தமாரி இருக்குது. சரி ஓகே, எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து அந்த யூபி எங்கெங்கேயும் நடக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம் போட்டிருக்கோம். ஆனால் நம்ம ஊர்லேயே இந்தமாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி நினைக்கும்போது ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. நம்ம ஊர்லேயே இன்னுமே ஒரு அடிப்படை அறிவு, அதாவது இதை பற்றி ஒரு அடிப்படை அறிவு ஒரு சிலருக்கு இல்லை அப்படின்றத நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மனுஷ ஜென்மமாக யோசிச்சு பார்த்துருந்தா கூட கொஞ்சம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் அதை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை, யோசிக்காமல் ஏதோ ஒரு வகையில் அவங்கள பிடிச்சி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் எவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிறது நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, லாஸ்ட்டாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு யாருமே சோசியல் மீடியாவில் வர விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 100% உண்மை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஸோ அதுக்குண்டான மாரி மேலே அதாவது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், ஏதாவது விசாரிச்சு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பிலீவ் பண்ணுங்கள். அது வரைக்குமே அன்டில் நீங்கள் பிலீவ் பண்ணாதீங்க. ஓகே, பாய்.